Hello everyone. In this video, oxidation number பத்தி தான் பார்க்க போறோம். Oxidation number னா என்ன? Oxidation number எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? சோ இத எல்லாத்த பத்தியும் பாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோனே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸோட முக்கியமா ஷேர் பண்ணுங்க. சோ அப்பதான் தமிழ் நம்ம ஒரு சேனல் இருக்கு, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, நம்ம முதல்ல ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பாத்துருவோம். ஆக்சிடேஷன் நம்பருங்கிறது நம்ம ஒரு ஆட்டமுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னா, அந்த ஆட்டம் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணியிருக்கு, அப்படி இல்லைன்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருக்கு, இப்படியுமே சொல்லலாம். அந்த ஆட்டம் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணியிருக்கு, அதை குறிக்கக்கூடிய நம்பர் தான் இந்த ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஆக்சிடேஷன் நம்பருக்கும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிவிடு. இப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனா நான் பிரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலே ஐபட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கு இல்லையா, இது எந்த ஆட்டமுக்கு அதிகமாக இருக்கோ, அதாவது எந்த ஆட்டமுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ, அந்த ஆட்டமோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நெகட்டிவில் இருக்கும். இதுவே அந்த ஆட்டமோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஆட்டமோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பாசிட்டிவில் இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சிடேஷன் நம்பருக்கும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ வந்து எப்படி ஆக்சிடேஷன் நம்பர்ஸை ஃபைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சிடேஷன் நம்பர்ஸ்லேருந்து யூஸ்வலாக எப்படி கொஸ்டின் இருக்கோன்னா, ஒரு காம்பவுண்ட் இல்லை ஒரு மாலிகுலை கொடுத்துருவாங்க. அங்கே வந்து ஏதாவது ஒரு ஆட்டமோட ஆக்சிடேஷன் நம்பரை மட்டும் ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆட்டமோட ஆக்சிடேஷன் நம்பரை மட்டும் ஃபைண்ட் பண்ணால் போதும். ஸோ இப்படி தான் யூஸ்வலாக கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கே வந்து ஒரு 8 ரூல்ஸ் தான் இருக்குது. இந்த 8 ரூல்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால் ஈஸியாக எந்த ஒரு காம்பவுண்டுக்குமே நம்மளால் ஆக்சிடேஷன் நம்பர்ஸை ஃபைண்ட் பண்ணிட முடியும். அப்படின்னா எந்த ஒரு ஆட்டமுக்குமே நம்மளால் ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஓகே, நம்ம 8 ரூல்ஸை பற்றி பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ரூலாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃப்ரீ எலமெண்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து எப்பவுமே 0 தானா. ஃப்ரீ எலமெண்ட்டுன்னு சொல்லும் போது, இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அந்த எலமெண்ட் வந்து வேற எந்த ஒரு எலமெண்ட்டோடையுமே பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. அப்படி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் நம்ம ஃப்ரீ எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஃப்ரீ எலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆக்சிஜன், கார்பன், குளோரின், ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீ எலமெண்ட்ஸ் தான். இதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து எப்பவுமே 0 தான். ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது வந்து மோனோடாமிக் அயான்ஸ். ஸோ மோனோங்கிறது சிங்கிள் தான் இல்லையா. மோனோடாமிக் அயான்ஸுங்கிறது வந்து சார்ஜு ஆட்டம்ஸ், அதாவது சிங்கிள் சார்ஜு ஆட்டம்ஸை தான் நம்ம வந்து மோனோடாமிக் அயான்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம், சல்ஃபர், இதெல்லாமே மோனோடாமிக் அயான் தான். ஏன்னா ரெண்டுத்துக்குமே சார்ஜ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சார்ஜ் உள்ள ஆட்டம்ஸை தான் நம்ம வந்து மோனோடாமிக் அயான்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அதோட சார்ஜுக்கு ஈக்குவலாக இருக்குமா. ஸோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் இருக்கு இல்லையா, அதோட சார்ஜ் வந்து +1. ஸோ அதனால் ஆக்சிடேஷன் நம்பருமே அதுக்கு +1 தான். அதே மாதிரி சல்ஃபர், அதோட சார்ஜ் வந்து 2-. ஸோ அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -2. 2-னு சொல்லாமல் நம்ம -2 சொல்லுவோம் ஆக்சிடேஷன் நம்பருங்கிறதுனால. ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடியது வந்து ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஆட்டமோட ஆக்சிடேஷன் நம்பர் எப்பயுமே +1 தான். எப்போ ஆக்சிடேஷன் நம்பர் மாறுபடும்னா அது வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பொறுத்து தான். எப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய ஆட்டமோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுதோ அப்போ மட்டும் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து மாறுபடும். +1 இல்லாமல் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -1 இருக்கும். ஸோ ரெண்டு ஸ்டேட்ஸ் இருக்குது ஹைட்ரஜனுக்கு, +1 and -1. ஓகே, நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடியது வந்து ஆக்சிஜன். ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து எப்பயுமே -2 தான் இருக்கும். எப்போ அதோட ஆக்சிடேஷன் நம்பர் மாறுபடும்னா பெராக்சைட்ஸில் மட்டும்தான். பெராக்சைட்ஸை பற்றி நம்ம பேசும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா சோடியம் பெராக்சைடு Na2O2 சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி O2 முடியக்கூடியது எல்லாமே பெராக்சைட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி பெராக்சைட்ஸில் மட்டும் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -2 இல்லாமல் -1 இருக்கும். ஓகே, நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய ரூல் வந்து Group 1 எலமெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஆல்கலி மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பிரியாடிக் டேபிளில் Group 1 எலமெண்ட்ஸை நம்ம ஆல்கலி மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸோட ஆக்சிடேஷன் நம்பருமே +1 தான். அதே மாதிரி Group 2 எலமெண்ட்ஸ், ஆல்கலி நியர்த்து மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸோட ஆக்சிடேஷன் நம்பருமே +2 தான். அதே மாதிரி Group 17, அதை வந்து நம்ம ஆலோஜன் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ளூரின், குளோரின், இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தோட ஆக்சிடேஷன் நம்பருமே -1 தான். ஓகே, நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல் என்னை பொறுத்த வரையும், என்னென்னா நியூட்ரல் காம்பவுண்ட்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஏபின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இங்கே பியோட ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் பண்ணணும்னு வச்சுப்போம். ஸோ இங்கே ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்னா A+B=0 எழுதுவோம். ஏன் 0 எழுதுறோம்னா, ஏன்னா இது ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட், எந்த ஒரு சார்ஜுமே இல்லை, +- எந்த ஒரு சார்ஜுமே இல்லை, அதனால நம்ம 0 எழுதுறோம்.
இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஏ டூ பின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இங்கே வந்து ஏவோட ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைன் பண்ணலாம்னு வச்சுப்போம். எப்படி ஈக்வேஷன் எழுதுவோம், டூ ஏ, ஏன்னா டூ இருக்கிறதுனால, ஏ டூன்னு இருக்கிறதுனால, ஸோ டூ ஏ பிளஸ் பி கொடு ஜீரோன்னு எழுதுவோம், ஏன்னா இங்குமே எந்த சார்ஜுமே இல்லை, நியூட்ரலாக இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஏபி மைனஸ், இங்கே வந்து சார்ஜ் இருக்குது மைனஸ் சார்ஜ் இருக்குது, ஸோ இதனால் ஈக்வேஷன் எப்படி எழுதுவோம்னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஏன் இங்கே மைனஸ் ஒன்னா, ஏன்னா இங்கே மைனஸ் சார்ஜ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் ஒன்னு எழுதுவோம், ப்ளஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் ஒன்னு எழுதிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். ஓகே, நம்ம அடுத்ததான் சில க்வெஸ்சன்ஸை சால்வ் பண்ணுவோம், ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து H3PO4, இங்கே ஃபாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆரம்பிக்கும் போதே நான் 8th ரூல் சொன்னேன் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த மாதிரியே ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம H3 இருக்கிறதுனால நான் 3H எழுதிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபாஸ்பரஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்றதுனால நான் அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்படிலாம் நீங்கள் ஃபாஸ்பரஸ்ன்னு கூட வச்சுக்கலாம், பீனே கூட வச்சுக்கலாம். அண்டு O4 இருக்கிறதுனால நான் 4O எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு 0, ஏன்னா இது ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட் இல்லையா, சார்ஜ் எதுவுமே இல்லாததுனால நான் 0 எழுதிக்கிறேன். நமக்கு ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் தெரியும், என்னென்னா ப்ளஸ் 1 இல்லையா, ஸோ 3 × 1 = 3, எக்ஸ் அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -2, ஸோ 4 × -2 - 8 ஈக்குவல் டு 0, ஸோ 3 - 8 -5, எக்ஸ் -5 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5, ஃபாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ப்ளஸ் 5. ஓகே, நம்ம அடுத்ததான் இன்னொரு ஒரு க்வெஸ்சனை சால்வ் பண்ணுவோம். ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து KMnO4, இங்கே வந்து MN அதாவது மேகனீஸோட ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பொட்டாசியம் மோனோவாக இருக்கிறதுனால நான் கேனே எழுதிக்கிறேன் அதை. அதுக்கப்புறம் நமக்கு MN இருக்குது, அதை வந்து நம்ம எக்ஸாக எடுத்துக்கிறோம், ஏன்னா அது அதுக்கு தானே நம்ம ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்னு எழுதியாச்சு, O4 இருக்கிறதுனால நான் 4O எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு, இங்கேயுமே சார்ஜ் இல்லை நியூட்ரலாக இருக்குது, ஸோ 0. ஸோ பொட்டாசியமோட ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு தெரியும், ஏன்னா அது வந்து குரூப் 1 எலமெண்ட்டில் வரும், ஆல்கலி மெட்டல்ஸில் வரும் இல்லையா பொட்டாசியம்ங்கிறது வந்து. ஸோ அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +1, ஸோ நான் 1 எழுதிக்கிறேன். ப்ளஸ் எக்ஸ்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நமக்கு நம்பர் நமக்கு தெரியும், என்னென்னா -2, ஸோ 4 × -2 - 8 ஈக்குவல் டு 0, ஸோ 1 - 8 - 7 எக்ஸ் ஈக்குவல் டு +7, மேகனீஸோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +7. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஒரு டிஐஒய், உங்களுக்கானது தான், நீங்கள் தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறீங்க. ஏன்னா K2Cr2O7, இங்கே குரோமியமோட ஆக்சிடேஷன் நம்பரை கேட்டிருக்காங்க. ஸோ அதோடய ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைன் பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆன்சர்ஸை பார்க்குறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக இருப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுவேன். அண்ட் முக்கியமாக உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் தமிழில் இந்த மாதிரி சேனல் இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நிறைய பேருக்குமே தெரிய வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலுமே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான வீடியோ வேணா அதுவுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக அதை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் இட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, ஹாவ் அ கிரேட் கிரேட் டே அஹெட், பாய், டேக் கேர்.